பல நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரி தன்னோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்கான டெசிஷனை அவங்களே எடுப்பாங்க. நம்ம வந்து நம்மளே வந்து மற்றவங்களுக்கும் சேர்த்து முடிவெடுப்போம், அவங்க வாழ்க்கையில் இதுதான் சரியாக இருக்கும், அவங்களுக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு தான் வந்து பல விஷயங்கள். குமரனை மாட்டி விடாமல் இருந்ததாகட்டும், இல்லை கங்காட்டை உண்மையை மறைச்சதாகட்டும், இந்த கான்ட்ராக்ட் திருமணம் பண்ணதாகட்டும், நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதாகட்டும், நிவின்கிட்ட முதல்ல வந்து யமுனாட்ட கொஞ்சம் பேசுங்க ஜாலியாக, அவள் பாவம் படிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஐடியா கொடுத்ததாகட்டும், இப்போ வந்து விஜய் மனசில் என்ன இருக்குங்கிறதே தெரிஞ்சிக்காமல் வெண்ணிலாவை வீட்டுக்கே கூட்டந்து, வெண்ணிலாவை நீங்கள் பற்றி முன்னாடியே அவங்கள்ட்ட அவர்கிட்ட தனியாக சொன்னீங்கன்னா அது வேறு, ஆனால் இப்போ கிறுக்குத்தனமாக வீட்டுக்கு கூட்டு வந்து அவர் முகத்திலே போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்தாப்பா இந்த பொண்ணு வந்துச்சு நான் அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தனியாக கூட்டு போயிட்டு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லி ஐ லவ் யூ சொல்ல வந்து அவங்க நிறுத்திட்டு கட்டி பிடிச்சி திருப்பி நெத்தியில் முத்தெல்லாம் கொடுக்க இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னா வந்து ஹாப்பி பர்த்டே குட் நைட் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டாங்க. இவர் என்ன சந்தோஷமாக அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு. ஆனால் இவர் நான் பிரிஞ்சிடணும்னு பயமாக இருக்குன்னு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இப்போ ராகினியும் பசுபதியும் சேர்ந்து இப்போ அந்த நம்மளே வந்து இந்த வெண்ணிலாவை கூப்பிட்டு போயிடலாமாண்ணா. பசுபதி என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு போகலாம், ஆனால் வந்து அவர் எந்த மாதிரி முடிவு எடுப்பார் விஜய்ன்னு தெரியாது, காவேரியை வெள்ள துரத்தாமல் வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாருன்னு என்ன பண்ணுவேன், அதனால் அந்த வம்பே வேணாங்க. சரி என்ன பண்ணலான்னு பார்ப்போம், முதல்ல வெண்ணிலாவை போய் பார்ப்போம்னு பார்த்தா வெண்ணிலாவை அங்கே காணும். என்னடா வெண்ணிலாவை காணோன்னு இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தா வெண்ணிலாவை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க காவேரி. அப்போ கங்கா ஃபோன் பேசிகிட்டு இருந்தவங்க இதை பார்த்து ஷாக் ஆகி எதுக்கு கூட்டு வந்தா இவ்வளோ கூட்டு வராது அப்படின்னு தள்ளி விட பார்க்க அந்த ஒரு கலையபுரமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ விஜய்கிட்ட போய் காவேரி வெண்ணிலாவை காமிக்க போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.